நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தேவன் என் மேலே அன்பாதான் இருக்கிறார் என்பதை அறிந்து அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தீர்கள் என்றால் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிறைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். 16 வசனம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை முதல்ல அறிகிறோம். அறிகிறது மட்டுமல்ல, அந்த அன்பை நாம் விசுவாசிக்கிறோம். அநேக மக்கள் பிரசங்கத்தில் கேட்கும்போது அறிகிறோம், அறிகிற ஜனங்கள் எல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களான்னு கேட்டால் அநேக மக்கள் விசுவாசிப்பது கிடையாது. கணவன் மனைவி உறவருக்கு, அநேக மனைவிமார்களுக்கு என் வீட்டுக்காரன் இடத்துல அன்பாகவே இல்லை, என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாக இல்லைன்னு சொன்னாரா, சொல்லலை. ஏன்னா அவர் வந்து மேலை நாடுகள் வேறு மாதிரி, மேலை நாடுகளில் காலைல எழுந்திரிச்சிங்கன்னா கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். இவர் வந்து எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னார், இப்போ என்னை பார்த்து ஒரு நாள் கூட ஐ லவ் யூனே சொல்லலை. அப்படின்னா என்னிடத்துல அன்பாக இல்லைன்னு அர்த்தம். வேறு யாரை பார்த்து அவர் சொல்லலைல, அப்படி சொல்லியிருந்தாருனே பிரச்சனை. நீங்கள் அவர் அன்பை அறிஞ்சிருக்கீங்க, அதை விசுவாசிங்க. என் வீட்டுக்காரர் என்னிடத்தில் அன்பாக தான் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. அதே போல் தேவன் தன்னோட அன்பை சிலுவையில் வெளிப்படுத்திட்டார். சில நேரத்தில் அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை முதல்ல உள்ளத்து நாளத்திலிருந்து விசுவாசிங்க. அநேக மக்கள் ஏன் விசுவாசிக்கலன்றா, தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செஞ்சுருக்கலாம், சில தவறு செய்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம். அந்த நேரத்தில் பிசாசு மனதை என்ன சொல்வானா, இந்த விதத்தில் நடந்துக்கும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது தேவன் உன்னை எப்படி நேசிப்பார், தேவன் உன்னை நேசிக்க மாட்டார். அந்த எண்ணம் வரும்பொழுது இவர்கள் தேவனுடைய அன்பை அறிஞ்சிருக்காங்க, என்ன பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க, தேவன் உன்னை நேசிக்கிறான்னு கேட்டிருக்காங்க, ஆனால் அவர்களை விசுவாசிக்கலை. இல்லைங்க, தேவனை நேசிக்கிறான்னு சொன்னோம், இல்லை அப்போ நான் முயற்சி எடுக்கிறேன் தேவனை நேசிக்கிறான்னு விசுவாசிக்க முயற்சி எடுக்கிறேன். இல்லை கவனிங்க, நீங்கள் முயற்சி எடுக்கிறது கிடையாது, விசுவாசங்கிற ஒரு சாய்ஸ், தெரிந்து கொள்ளுதல். தேவனிடத்தில் அன்பாக இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்க, அதற்கு பதிலாக தேவன் என்னிடத்தில் அன்பாக தான் இருக்கிறான்னு முதல்ல சூஸ் பண்ணுங்க, தெரிந்தெடுங்க. நான் சொல்கிறது விளங்குங்க, நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தேவன் என் மேலே அன்பாக தான் இருக்கிறார் என்பதை அறிந்து அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தீர்கள் என்றால் அந்த அன்புடைய பரிணாமம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி உலகத்தில் அன்புனா என்னன்னு தெரியல. நம்ம நாட்டில் அன்பு, காதல், பாசம், நேசம் அப்படி நிறைய இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில்னா லவ்னா ஒரே வார்த்தை தான், ஐ லவ் மை டாக்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஐ லவ் மை ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க டாக்கை நேசிக்கிற மாதிரி ஹஸ்பண்டை நேசிக்கிறாங்களா என்ன, அவங்களுக்கு எல்லாமே லவ் தான். ஐ லவ் மை ஹஸ்பண்டுமாங்க, ஐ லவ் மை பீஸாமாங்க, ஐ லவ் மை பிரியாணிமாங்க. லவ் வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியலை. லவ் என்றால் என்ன, லவ் என்றால் தேவன். இந்த தேவனுடைய அன்பை கொண்டு ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அது லவ் கிடையாதுங்க, அது உணர்ச்சிங்க. இன்னைக்கு மக்கள் அவர் என்னை அப்படி உயிர் மாறி நேசிக்கிறாரு, அப்புறம் உயிர் என்னாச்சு, உயிரை காணோம். ஏன் காணோம்னா அது லவ் இல்லை, அது ஃபீலிங், உணர்வு. அன்புன்னா என்னங்க, அன்புனா தேவனுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த அன்பினால் நிறைந்து ஒருத்தன் நேசிக்கிறார் என்றால் அது லவ். மற்றதெல்லாம் ஃபீலிங், உணர்வு, எமோஷன். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டியிருக்குதுலாம், இன்னைக்கு மக்களுக்கு எதுனா லவ்னா என்னன்னே தெரியல. லவ்னா தேவனுங்க, தேவனோட அன்பு அறிஞ்சிருக்கீங்களா, அப்படின்னா தேவன் அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனோட அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, பண்ணுறீங்களா, அப்படின்னா தேவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
பிசாசுடைய மாபெரும் வஞ்சனை என்னங்க? தேவனிடத்தில் அன்பாக இல்லை. நீ இப்படி நடந்துக்கிற, இப்படி பேசுகிற, உன் எண்ணங்கள் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது உன்னை பார்த்தா ஆண்டவருக்கு என்ன ஃபீலிங் வரும்? உன்னை பார்த்தா அவர் எப்படி பூரி படைவார்? பூரி படையலனா உன்னை எப்படி நேசிப்பார்? இது பூரி பல்ல, இது ஃபீலிங் அல்ல, இது லவ்வு. நான் சொன்னது புரியுதா? உலகத்தில் இருக்கிற அன்புக்கு வந்து ஃபீலிங் வரணும். ஃபீலிங் இல்லைன்னா உங்களுக்கு லவ்வே வராது. அப்படி சொன்னால் தான் விளங்கும். நம்ம இதில் அன்பு அப்படின்னா இவர் எதே சொல்கிறார் இருக்கு. இது ஃபீலிங் இல்லை. நீங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். அதான் தேவனுடைய அன்புங்க. கையில் பார்த்து சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாயிருக்கிறார் என்பதை நான் அறிந்து நான் விசுவாசிக்கிறேன். சர்வலோகத்தை படைத்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாயிருக்கிறவர் என்னை பரிபூர்ணமாக நேசிக்கிறார். ஆமென்.